நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கற்பூர வள்ளிச்செடி இல்லைனா ஓம வள்ளிச்செடின்னு சொல்லுவாங்க. இதோட நன்மைகள் எல்லாம் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு சளி தொந்தரவுலேருந்தும் இரும்பல்லேருந்தையும் பாதுகாக்குது, மூட்டு வலியிலிருந்து நம்மளை பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது, நாலாவதாக குடல் சம்பந்தமான நோய்களில் எல்லாத்துலேயும் நம்மளை விடுபடுது, அஞ்சாவதாக மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது, ஆறாவதாக சுவாச கோளாறுகள் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்குது, ஏழாவதாக காய்ச்சல்லேருந்து நம்மளை தடுக்குது, எட்டாவதாக முடிக்கு ரொம்பவே நல்லது. கற்பூரவள்ளி செடி, இதுதான் கற்பூரவள்ளி செடி. கண்டிப்பா இது எல்லார் வீட்லயும் வைங்க. வீட்ல இருக்கக்கூடிய மூணு முக்கியமான செடிகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மேல ஐகான்ல கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. மறக்காம இன்னைக்கே நீங்க இந்த செடியை வைங்க. எங்க இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கிளை மட்டும் உடைச்சி ஒரு பாட்ல வச்சா போதும், இது ஃபுல்லா அப்படியே படர்ந்துடும். மண்ணுலயும் வைக்கலாம், ஒரு பாட்லயும் நீங்க பால்கனில வைக்கலாம், எல்லா இடத்துலயுமே இது வந்து வளர்ந்துடும். கற்பூரவள்ளியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாத்தீங்க. இப்போ இது எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட், கற்பூர வள்ளி இலைகள்ல இருந்து எப்படி சார் எடுக்கிறத பார்க்க போறோம். ஸோ வீட்லேயே உங்களுக்கு செடி இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பெல்லாம் தேவையோ நீங்கள் பறித்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இலைகளை பறித்து இது மாதிரி வாஷ் பண்ணி பிளேட்டில் நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் தவா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த இலைகளை வந்து பரப்பிடலாம். ஸோ ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க, உங்களுக்கு கலர் வந்து மாறிடும். ஒரே நிமிஷத்துலேயே வந்து இது வெந்துடும். இப்போ வெந்த பிறகு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 10-10 இலைகளாக எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா உங்கள் அந்த இலைகளில் இருக்கிற ஃபுல் சாருமே வந்து உங்கள் பவுலில் வந்து இறங்கிடும். நீங்கள் பச்சையாக இலைகளை பறித்து பிழியும் போது உங்களுக்கு சாறு வராது. இது மாதிரி வேக வைக்கும்போது தான் உங்களுக்கு சாறு வந்து வரும். ஸோ ஃபுல் ஜூஸ்மே வந்து இறங்கியாச்சு. இது வந்து 20 இலைகளோட வேஸ்ட் இது. ஸோ ஃபுல் ஜூஸ்மே நான் வந்து எடுத்தாச்சு. இது உங்களுக்கு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆஃப் பவுல் இருக்குது. இப்போ பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம 6 மாதம் வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க, ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு மேலே தான் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் அவங்களுக்கு சளி தொந்தரவு எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தாட்டி ஒரு பாலாடை இது தாராளமாக இந்த சாறு கொடுங்க. பெரிய குழந்தைங்களுக்கு 2 இல்லை 3 ஸ்பூன் இது கம்பல்சரி நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டாவதாக நம்ம கற்பூர வள்ளி டீ எப்படி போட போகிறதா பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி டீ வைக்கிறீங்களோ பால், டீ தூள், நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதில் 2 இலை வந்து நம்ம பிச்சு இதில் போட்டுடலாம். ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கற்பூர வள்ளி டீயாக வந்து குடிக்க போகிறோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக கற்பூரவள்ளி தோசை. நீங்கள் தோசை மாவு எடுத்துக்கோங்க. முதல்ல எப்படி ஜூஸ் எடுக்கிறது சொன்னோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இது வந்து கற்பூரவள்ளி தோசைன்னே சொல்ல முடியாது, சேம் தோசை டேஸ்ட்டில் தான் இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாவதாக கற்பூர வள்ளி ரசம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ரசம் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ஃபீவர் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லைனா வந்து சளி இரும்பல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரசம் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி ரசம் வைப்பீங்களோ அதே மெத்தடில் தான் வைக்கணும். ஸோ லாஸ்ட்டாக எப்படி கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நாம் இந்த கற்பூர வள்ளி ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு எதுக்காக இந்த 4 மெத்தட் இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டு பிடிக்கலனாலும் நீங்கள் இன்னொரு டேஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்துக்கு 2 இல்லை 3 டைம் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வாழ்நாளில் சளின்றதே வராது, இரும்பல்ன்றதே குழந்தைக்கு வராது. அஞ்சாவதாக கற்பூர வள்ளி பஜ்ஜி. நிறைய பேர் வாழைக்காயில் வந்து பஜ்ஜி ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் உருளைக்கிழங்கில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து வித்தியாசமாக கற்பூர வள்ளி இலைகளில் வந்து பஜ்ஜி செய்ய போகிறோம்.
இது நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. இது ட்ரை பண்ணாதவங்களுக்கு இது புதுசாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ நம்ம இலைகள் எல்லாம் வாஷ் பண்ணி பஜ்ஜி மாவு பிசைஞ்சிட்டு ஸோ அதில் நம்ம துவச்சி போட போகிறோம். இந்த எண்ணெயுமே நீங்கள் நல்ல எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பஜ்ஜியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணும்போதும் உடம்புக்கு இதில் இருக்கிற நன்மைகள் எல்லாமே வந்து நம்ம அடையலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது கற்பூரவள்ளி இலைகள்னே சொல்ல முடியாது, உருளைக்கிழங்கு மாதிரியே வந்து இருந்துச்சு. உருளை நல்லா வந்து வெந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கண்டிப்பு, நல்ல கண்டிப்பு, அடுத்த ஒரு நல்ல கண்டிப்பு.